வணக்கம். டெலிஷன் ஆப்ஷன் நம்ம அங்கன்வாடி ஒர்க்கர்ஸாலேயே பண்ண முடியும். அதுக்கான புது அப்டேட் வந்து 10.4 உங்களுக்கு வந்திருக்கு. அது எப்படின்றத பார்க்கலாம். இந்த பேஜ் வியூ ஆனதுக்கப்புறம் பெனிஃபிஷரியை கிளிக் பண்ணிவிட்டு ஜீரோஸ் எல்லாம் நம்பர்ஸாக மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதாவது ப்ரெக்னென்ட்டுக்கு மேலே இருக்கிற அந்த 9 நம்பர், லாக்டேட்டிங் மதர்ன்ற டாப்பிக்கில் இருக்க 8 நம்பர், இது வியூ ஆனதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற இல்லைனா கேட்டகரியில் இருக்கிற பெனிஃபிஷரியை டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணால் போதும். எனக்கு 6-3 ஒரு குழந்தைய டெலீட் பண்ணணும், எனக்கு அவங்களோட ஃபோன் நம்பரும் தெரியும், இல்லைனா ஓரளவுக்கு அவங்களுடைய பேரண்ட் டீட்டெயில்ஸ் தெரியும், இது மட்டும் தெரிஞ்சால் போதும், நம்ம வந்து டெலீட் பண்ணலாம். ஸோ இது லோட் ஆனதுக்கப்புறம் வரைக்கும் நான் ஒன்று ஒன்றும் சொல்லிடுறேன். இப்போது ஒரே பேரில் 2 குழந்தைகள் இருக்கலாம். இப்போ எனக்கு நான் பிரணவ் அப்படின்ற ஒரு குழந்தைய டிலீட் பண்ணணும். இந்த குழந்தைங்களோட பேரெல்லாம் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கிறதுனால அழகாக நானே வந்து கீழே வரைக்கும் தள்ளிடுறேன். இப்போ பிரணவில் 2 பேர் இருக்காங்க, அதில் வந்து எந்த குழந்தைன்னு எனக்கு தெரியல. ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த 3 கிளிக் பண்ணுறேன். முதல்ல எடுத்த உடனே டெலீட் பெனிஃபிஷரி கொடுத்துடாதீங்க, முதல்ல அப்டேட் ப்ரொஃபைல் போயிட்டு அந்த குழந்தை தானா, அந்த டேட் ஆஃப் பர்த் பாருங்கள், ஏஜ் பாருங்கள், ஃபோன் நம்பர் நம்மக்கிட்ட இருக்கும், இல்லைனா அம்மா அப்பா பேராவது நமக்கு தெரியும், ஸோ அதுதானான்றதை செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பேக் வந்துடுங்க. ஸோ அந்த குழந்தைக்கு 6 தான் வயசு. ஸோ மறுபடியும் கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா 6 தான் நம்ம போகிறோமா அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அப்டேட் ப்ரொஃபைலில் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா 6 குழந்தைய நம்ம டெலீட் பண்ணணுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது செய்யுங்க. பாருங்கள், இந்த குழந்தை தான், எனக்கு இந்த ஃபோன் நம்பர் தான், எனக்கு நல்லா தெரியும், ஸ்டாலின் அண்ட் சுஜாதா தான் அம்மா அப்பா பேர். ஸோ நான் இந்த குழந்தையை டிலீட் பண்ண போகிறேன். ஸோ 6 நேராக இருக்கிற பிரணவுக்கு 3 கிளிக் பண்ணால் கீழே எனக்கு டெலீட் பெனிஃபிஷரி அப்படிங்கிற வந்து ஒரு ஆப்ஷன் வருது. இது ஏன் இன்னுமே நடக்கலை அப்படின்னா மேலே வந்து இன்னுமே வந்து லோடிங் சிம்பிள் காமிச்சிட்டே இருக்குது, அதனால தான் வந்து எனக்கு இன்னும் காமிக்கலை. அது முடிஞ்ச உடனே டெலீட் பெனிஃபிஷரி வந்துருச்சு, டெலீட் பெனிஃபிஷரி கொடுக்குறேன். கொடுத்த உடனே டேட்டா ஒரு தடவை நீங்கள் டெலீட் பண்ணால் ரெக்கவர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ நீங்கள் அதை டெலீட் பண்ணுறதுனா டெலீட் பண்ணலான்னு சொல்லுது. எஸ் பண்ணணும், எஸ் டு கண்டினியூ கொடுக்குறேன். ரெக்கார்ட் டெலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இது டெலீட் ஆகிடுச்சா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த ப்ராசஸ் பண்ணுங்கள். நமக்கு இந்த இடத்துல 2 பிரணவ் இருந்தாங்க, ஒன்று 6 இன்னொன்று வந்து 2. இப்போ 6 பிரணவை காணும். நான் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணேன்னா இந்த ப்ரொனவுன்னு நினச்சிட்டு நேராக இந்த 3 கிளிக் பண்ணி டைரெக்டாக டெலீட் பெனிஃபிஷரி பண்ணியிருந்தேன்னா இது தப்பான ஒரு டெலிஷனாக இருந்திருக்கும். ஏன்னா நமக்கு ஆதார் இருக்குது, ஹெல்த் ஐடி இருக்குது, ஓடிபி இருக்குது, அம்மா அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த்னு எல்லா டேட்டாஸையும் நான் ஒரேடியாக வந்து இழந்திருப்பேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் அந்த பாப்அப் மெசேஜில் என்ன வந்தது, ஒன்ஸ் டெலீட்டட்னா அது வந்து ரெக்கவர் பண்ண முடியாதுன்னு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரே பேர் இருக்கிற 2 குழந்தைங்க இருந்துச்சுன்னா அம்மா அப்பா பேரை முதல்ல அப்டேட் ப்ரொஃபைலில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெலீட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலோ இல்லை இதில் அது சந்தேகம் இருந்ததுனாலோ உங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொடுக்கலாம். தேங்க்யூ.